K.r.vijaya வரலாறு என்னென்னு ஒரு நாலு வரையிலாவது சொல்லணும்ல. எங்கேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது அது தவறில்ல, தெரிஞ்சது தானே அவங்களும் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த குடும்பம் பழனியில் தான் இருந்தது. அப்போவே அவங்க அப்பா டான்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காரு, ராமச்சந்திரின்னு பேர். அம்மா பேர் கல்யாணி குட்டி, அம்மா பேர் கல்யாணி குட்டி. இதுதான் தலை பொண்ணு. அதுக்கையில் ஒரு நாலு மூணு பொண்ணு என்னமோ அந்த நேரத்தில் பெற்றுட்டாங்க. இதை வச்சுட்டே குடும்பம் நடத்தணும். ஏன்னா எல்லோரும் பார்த்தவங்களும் அந்த பொண்ணு அழகாக இருக்குது, அழகாக இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு சவலம் வரும்ல. அது மாதிரி அவங்க அப்பாவுக்கு அந்த சவலம் வந்து, இது எப்படியாவது சினிமாவில் நடிக்க வச்சோம்னு டான்ஸ் கிண்ட்ஸ் எல்லாம் ஆளை வச்சு கற்றுக் கொடுத்துருக்காரு. யார்? ராமச்சந்திரன் விஜயா அப்பா. அப்புறம் டான்ஸ் எல்லாம் ஆனால் இது அரங்கேற்றம் பண்ணணும்ல. மதுரையில் ஆலமரத்து பிள்ளையார்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு குரூப்பு அந்த பிள்ளையார் கோயிலுக்காக ஒரு கச்சேரி நடத்துகிறா. அதில் யாராவது ஒரு பொண்ணு வந்து ஆடினா கூட்டம் வரும்ல டான்ஸ் பார்க்க, அதுக்கு தான் போகிறது. அப்படி வரும்போது அந்த ஆலமரத்து பிள்ளையார் கோயிலில் K.r.vijaya நடனம் அரங்கேற்றமானது. நல்லா இருங்க, முதல் முதல்ல தனியாக ஆடினது மதுரை ஆலமரத்து பிள்ளையார் கோயிலில் விஜயா. அப்போ என்ன இருக்கும்னா, கொஞ்சம் வயசு தான், ஒரு 11 வயசு இருக்கலாம். ஆடி நல்ல பேர் வாங்கிடுச்சு. அந்த பிள்ளையாருடைய அருளாசி தான் இன்றைக்கி ஓஹோன்னு வந்தால், எந்த ஒரு கதை எழுதினாலும் எது எழுதினாலும் பிள்ளையார் சொல்லி போடுவாங்கள்ல. எந்த கோயிலுக்கு போனாலும் முன்னால் பிள்ளையாரை எங்கும்பிட்டு போகிறாங்கன்னா அவருடைய தெய்வ தேவை. ஏன்னா முருகனுக்கு வள்ளியை கல்யாணம் பண்ணி வச்சது யாருன்னு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இல்லை அதை கந்தபுராணம் படித்தவங்களுக்கு தெரியும். பிள்ளையார் தான், பிள்ளையார் இருந்து யானையாக வந்து பயமுறுத்தி முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது விநாயகர் தான். அப்படி எதுக்கெடுத்தாலும் விநாயகர் தான். நம்ம நாட்டில் அந்த விநாயகருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதும் போதே பிள்ளையார் சொல்லின்னு ஒன்று போடுவாங்க. எல்லாத்துக்கும் உதவி செஞ்ச பிள்ளையார் விஜயாவை விட்டுருவாரா? அவருடைய சென்னையில் அடித்தே. அதனால் அந்த பிள்ளையாருடைய அருளாசி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேரும்புகள் வாங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மை. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணார் நம்ம ராமச்சந்திரன் அவங்க அப்பா? சென்னைக்கு போவோம். அதுக்கு ஊட டான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, எக்ஸிபிஷன்லாம் ஆனதாக சொல்கிற. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது சென்னையில் வந்து முகாமிட்டுட்டாங்க. அப்போத்தே அந்த நேரத்தில் தான் நான் போய் பார்த்துருக்கேன். இப்போ அதுக்கு நான் சொல்லிட்டேல, மழை மழை மழைன்னு முன்னுக்கு வந்துருச்சு. யார்? விஜயா. நானும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணி நானும் விடலை இல்லை, அதை மனசில் நினச்சிக்கிட்டேன்னு தவிர. நானும் ஒரு முயற்சி பண்ணி 10 படத்து 15 படம் எழுதிட்டேன், கதை எழுதிட்டேன். அந்த கதைகளில் கிட்டத்தட்ட 10 கதை K.r.vijayaவுக்கே எழுதினேன். அப்படி ஒரு வாய்ப்புகள் எனக்கு வந்தது. இப்போ நான் அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக மாறிட்டேன். யார்? நான். குடும்பத்தில் ஒரு ஆளாக மாறி படங்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சூழ்நிலை அப்படி இருக்கட்டும், நானும் அங்கே ஒரு ஆளாக ஆகிட்டேங்குது. அதையே அப்படி வச்சுட்டு இப்போ K.r.vijaya காதலை பற்றி சொல்லணும்ல, அதனால் நியாயம் எப்படி வேலை இருந்தால் அதை கல்யாணம் பண்ணார். நடிகர் பாலாஜி வந்து அண்ணாவின் ஆசைன்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கு ஃபைனான்ஸ் யார் தெரியுமா? K.r.vijaya கணவர் வேதாணிவர். அப்போல்லாம் விஜயா என்ன அவர் கல்யாணம் பண்ணலை. அவர் ஆரம்பத்திலே பாலாஜிக்கு ஃபைனான்ஸ் பண்ணி படம் கம்பெனி ஆரம்பித்து வச்சவர் வேலாநாயர். வேலாநாயருடைய சப்போர்ட் இல்லைன்னா பாலாஜி வந்திருக்கவே முடியாது. ப்ரொடியூசராக நடிப்பிலையும் அவர் பெருசாக வர, நல்லா நடிப்பார், அதெல்லாம் வேற சம்பாதிச்சிடும். ஆனால் முன்னேற்றத்துக்கு ஃபைனான்ஸ் தடங்கள்லாமல் வரணும்ல, அதுதான் சினிமாவில் முக்கியம். அது தடங்கள்லாமல் கொடுத்து தூக்கி விட்டுவது யார்? வேலாநாயர் தான், பாலாஜியே. அப்படி முதல் கொடுத்த ஃபைனான்ஸு அண்ணாவின் ஆசை அந்த படத்துக்கு பேர். அதில் ஜெமினி கணேசன் சாவித்திரதன் மெயின் கேரக்டர், ரெண்டாவது கேரக்டரு K.r.vijaya, ரெண்டாவது கதாநாயகன். இவர் ஃபைனான்ஸர் ஆச்சே, இவருக்கு பொழுது போகணுமே. பணம் கொடுத்தது அவருக்கு பணம் கொடுத்துட்டு வருமா வராதுனா கவலைப்படுறாருல. அவரை மாதிரி ஜென்டில்மேனே மனுஷனை பழகுறதில் அவருக்கு நிகர். அவர் தான் அப்படி உயிரை விட்டு பழகுவார், பழகிட்டால் விட்டவே மாட்டார். சாப்பிட்றதுலேருந்து தூங்க போகிறது வரல கூடவே வைப்பார், வச்சுக்கிடுவார். என்ன சாப்பிட்டாலும் இங்கே அவரை வைங்க இவரை வைங்க, எனக்கெல்லாம் அப்படி செஞ்சுருக்காரு. விஜயாவே வச்சு, விஜய் அங்கே வா, கலைஞானத்துக்கு அந்த டிஃபன் கொண்டு வா, இந்த மாதிரி ஒரு ஆள் கேரக்டர். தான் மனைவி ஒரு பெரிய ஸ்டாராக சின்ன நினைக்க மாட்டார், அப்புறம் சொல்கிறேன். அந்த காலகட்டம் அப்படி ஒரு நல்ல மனுஷன். அதனால் ஃபைனான்ஸ் கொடுத்துட்டோமேங்கிறதுக்காக அவர் அங்கே வரல, சும்மா ஒரு பொழுதுபோக்கணும். அதுக்கெல்லாம் ஆல் இண்டியா ரீதியில் சுதர்சன் சிட்டப் பண்ணி பிரபலியாக இருந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இவருக்கு இப்போ அங்கங்கே மேனேஜர், சரியான மேனேஜர் பிடிச்சி அது நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு பொழுதுபோக்குறதுக்கு சினிமா, பெரிய கலைஞன். அதனால் நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, ரொம்ப ரசிப்பார் படங்களை.
அதுவும் தமிழ் படங்களை. இத்தனைக்கு அவர் மலையாளத்திலேருந்து வந்தவர், தமிழ் படங்களை ஓகோ ஓகோன்னு ரசிப்பார். தமிழ் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் அந்த தயார்பாடு பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ளவர். அப்படித்தான் இங்கே வந்து பாலாஜி ஷூட்டிங் எப்படி இருக்கு அண்ணாமசேன் பார்க்க வந்த இடத்துல செகண்ட் ஹீரோயினி k.r.vijaya பார்த்துட்டார். பார்த்த பார்வையிலே அவரை சுண்டி இழுத்துருச்சு. அதனுடைய அளவு சும்மா அப்போ மேலே இந்த பூ மாதிரி இருக்கும். அந்த சிலலாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அது ஒரு அழகி. ஆஹா, இப்படி ஒரு பொண்ணை போட்டிருக்காரு பாலாஜி அப்படின்னு அப்போவே மனசு அங்கே கொடுத்துட்டார். யார் k.r.vijaya அப்படியே மெய் மறந்து நிற்கிறார். இப்போ ஷூட்டிங் முடிஞ்சு வச்சு, முடிஞ்ச நைட்டு சாப்பாடு அது அவுட்டோர். நான் சொல்கிறது தங்குற இடம் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் தங்குற இடம். ஷூட்டிங் நடக்கிற இடம் தங்குற இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பால். அங்கே தான் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் தங்குற இடத்துக்கு போவாங்க. இப்போ தங்குற இடத்துல எல்லாருக்கும் சாப்பாடு அவங்கவுங்க தங்குற இடத்துக்கு சாப்பாடு கேரியரில் வரும். நாங்கள் தான் தனியாக சாப்பாடு சமையல்காரே ஒரு 10 பேர் வச்சுக்கிறோமே எல்லோருக்கும் சர்வே பண்ணுறதுக்கு. அப்படி வரும்போது k.r.vijaya சப்பாத்தி கொண்டு வந்து எல்லாருக்கும் சப்பாத்தி தான் கொடுக்குறத தான் சாப்பிடணும். k.r.vijaya பார்த்து ஐயா எனக்கு சப்பாத்தி வேண்டாம், எனக்கு சாதம் வேணும், சாதனா சோறு இல்லை டிஃபன் கொடுங்க, ஏதாவது இட்லி இட்லி கொடுங்க, நான் சப்பாத்தியை சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாம் எடுத்துகிட்டு போங்கொண்டுச்சு. ஏதோ பகல் பூரா நடிச்சிருக்கியா அவுட்டோரில் அது பசி தாளாத நிலையில் அதை கூட அதையே வேண்டான்ருச்சு. ஏன்னா அது என்னமோ அதுக்கு வகுத்து கொத்துக்கிறாதோ ஜூர்ணம் பண்ணும்போது ஏதோ சரியில்லை இது வேண்டாம் எனக்கு சப்பாத்தின்றுச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டான். போனால் அங்கே பாலாஜி வேலை நேரம் உட்காந்துருக்கா, சார் சாப்பாடு ரிட்டர்ன் சார் அப்படி என்னென்ன. அப்போவே விஜயான்னு பேர் வந்துருச்சுல, கோபாலகிருஷ்ணன் விஜயான்னு வச்சுட்டார்ல. பார்த்தா அந்த விஜயாங்கிற பேரே வந்து எம்ஆர் ராதா வச்சதாக சொல்லிக்கிடுவாங்க, எனக்கு தெரியாது. இது என்னம்மா தெய்வ நாயகி அது இதுன்னு அவனுக்கு விஜயான்னு வைமா பேரன்னு சொல்லுது எம்ஆர் ராதான்னு சொல்லிக்கிடுவாங்க. அங்கேனால இங்கே சார் அந்த விஜயம்மா வந்து டிஃபன் வேணான்ட்டாங்க சப்பாத்தி, வேறு என்ன கேட்டேன் சாப்பாடு கொண்டு வா இல்லை இட்லி கொண்டு வான்ட்டான். இது வேலை நேருக்கு இது ஒரு வாய்ப்பு, ஏன்னா மனசு அங்கே பறி கொடுத்துட்டாரு முதல் பார்வையிலேயே. ஏய் ஒரு மணி நேரத்தில் சாப்பாடு வரணும்னு போய் சொல்லுவேன் அப்படின்ட்டார். போய் சொல்லிட்டா ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கிணைக்கிற சோறு கீறு எல்லாம் வருமானேன். இவரே அங்கே தான் எல்லாம் வச்சுருப்போம் நாங்கள் அவுட்டோரில், என்ன வேணுமோ கொடுப்போம், ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்கு தயாராக இருக்கும். உடனே ஒரு கோழியை பிடிச்சி ஒருத்தனை டப்ப டப்ப டப்படனே பண்ணி நம்ம மசால் பண்ணிட்டார். உடனே ஒரு சாப்பாடு 100 அடுப்பில் எல்லாம் ஒரு 3/4 மணி நேரத்தில் ரெடி பண்ணிட்டார். யார் வேலை நாயரு எதுக்கு வேலை ரெடி பண்ணுறாரு, மனசை பறி கொடுத்துட்டாரு அதுக்காக ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி போய் போய் சாப்பாட்டை கொண்டு கொடு கொடுத்துட்டு நான் ஒரு போய் சாப்பாடை கொண்டு கொடு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour நான் வரேன்னு சொல்லு, ஐயாவும் வர்றாங்க உங்களை பார்க்கணும். இவன் போய் சொல்லிட்டான் ஃபைனான்ஸுன்னு வராருமா இந்த சாப்பாடு ரெடிமா அவர் இருந்ததே சமைச்சாருமான்னு எக்ஸ்ட்ரா போட்டான். அது உண்மை தானே, 1/2 hour அவர் இங்கே வராது, ஒருவர் நம்ம கூட சாப்பிடுவாரோ யார் விஜயா நினைக்குது. சரி அப்புறம் அவரை விட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டா தப்பாக போயிடும் வரேன்னு சொல்லியிருக்காராமே அப்படின்னு அப்பவும் சாப்பிடாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. வந்துட்டார் ஜம்முன்னு ஜேம்ஸ் பாண்டு மாதிரி ட்ரெஸ் பண்ணி சும்மா ஜம்முன்னு அந்த இதெல்லாம் போட்டு அவர் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கும் அப்போவே. இது 20 வயசு தான், 20 வயசுக்கு உள்ளதே 17 வயசு இருக்கும் அப்போலாம். ஜம்முன்னு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி போட்டு கிட்ட அடித்து கிடச்சி ஜம்முன்னு வாசனைகள்லாம் தெளித்து கிடந்து அப்படி வர்றாரு சுலோ மோசத எங்கே k.r.vijaya ரூமுக்கு. இந்த சின்ன கும்பிடுச்சு ஃபைனான்ஸர் ஆச்சு, கூப்பிட்டோன்னு சாப்பிட்டியா அப்படின்னாரு. நீங்களும் வர்றீங்கன்னு சொன்னாங்க அதனால் உங்களை விட்டு சாப்பிட முடியாது என்ன நான் அப்படியே வச்சுருக்கேன், நீங்களும் வர்றீங்கன்னா கூட சாப்பிட்றீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அழகே அப்படியா அப்படின்னு ஒன்று சிறுசானா ரொம்ப அழகாக இருக்கும் அவர் அவர் ஒரு டைப்பாக சரி அப்படின்னு ஆளுக்கு ஒரு தட்டில் வேலைக்காரர் இருந்தாலும் வைடான்டா அதை வைடா இதை வைடான்னு பரிமாறு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பசியில் பிச்சு வாங்குது யார் k.r.vijaya அடித்து அதை இது இதை தொட்டு அந்த கதை தொட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. சப்போர்ட்லேயே கவனமாக இருக்குது k.r.vijaya, ஆனால் இவருடைய கவனமெல்லாம் k.r.vijaya முகத்திலேயே இருக்குது. இவர் சும்மா நாம்கா வசிக்கிட்டையும் சாப்பிட்றாரு, அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டாரு, சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. இப்போ நைட்டு அவங்கவுங்க ரூமுக்கு விடைபெற்று பிரிஞ்சிட்டாங்க. இப்போ காலையில் ஷூட்டிங்லாம் அவரே விஜயாவை சுற்றி சுற்றி வர்றாரு, ஏதாவது பேசுமா ஏதாவது பேசுமான்னு. அது பாவம் அப்போல்லாம் சின்ன வயசியா ரொம்ப சின்ன வயசு, அது சுற்றி சுற்றி வர்றாரு ஆனால் ஒன்றும் பேசலை. ஷூட்டிங் முடிஞ்சதையா முடிஞ்ச உடனே இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து இவங்க தங்குற இடம் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்கும்.
அங்கே போய்த்தேன், ரெஜிஸ்டர் எடுத்து மறுநாள்தே வரணும். அந்த அம்மா வண்டியில் ஏறி உட்காந்துருச்சு. அது ஒரு பழைய வண்டி, அன்னைக்குள்ளே வருமானத்துக்கு அது தானே வாங்க முடியும். ஏதோ பழைய வண்டியாக அது வாங்கினதுன்னு நம்ம பெருமை போட்டுக்கணுமே தவிர கம்பெனிக்கு சிரமம் கொடுக்காமல் ஒரு பழைய வண்டி வாங்கி அதில் ஏறி உக்காந்தது. இப்போ பின்னாடியே வந்தார், யார் வேலை விஜயா இது என்ன வண்டியே பின்னாடி, என் வண்டி தாங்க, என்ன ரொம்ப பழசாக இருக்குது, இருந்து இருந்துட்டு போதுங்க, வருமானத்துக்கு தந்தவர் தானே நாங்கள் வண்டி வாங்கணும் அப்படின்னு இருக்கு. பேசாமரு என் வண்டி புதுசு, இதில் வா நான் உடனே கொஞ்சம் போய் ட்ராப் பண்ணேன் அப்படிங்கிறாரு. இல்லைங்க என் வண்டியிலேயே நான் போகிறேன்னு. அப்புறம் ஓசிட்டோம் அப்படின்ட்டாரு. இப்போ அந்த வண்டியில் ஸ்டார்ட் பண்ணி போகுது. இவர் விட்ட பாடு இல்லையே, பின்னாடியே போய் போகிறார். யார் வேணா ஒரு 2 கிலோமீட்டர் போனோன்னு அந்த வண்டி நின்று போச்சு. அவர் நினச்சது மாதிரி சாபம் விட்டாரோ என்னமோ தெரியல. அவன் டிரைவர் என்னம்மா செல்ஃபு போட்டு 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 பார்க்குறான், ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது. பின்னால் வந்து என்ன சமாச்சாரோன்னார். சார் இது பெட்ரோல் அடைக்குது சார், என்னான்னு தெரியல. நீ என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு வா, நான் முதல்ல விஜயாவை நான் கொண்டு போய் அவங்க ரூமில் விட்டுறேன்னார். மாமா ஏன் நான் அப்போவே சொன்னேன்ல என் வண்டியே வேணாம் உன்னை ஒன்று ட்ராப் பண்ணுறேன்னு, நீ வந்து என்னமோ மேல் நம்பிக்கையில் போல் வரல. இப்போ இதெல்லாம் அந்த பெட்ரோலெல்லாம் அடைச்சதெல்லாம் அவன் கிளியர் பண்ணுறதுக்கு விடிஞ்சிடுவான். நீ என் வண்டியில் வந்தோன்னு வேறு வழி இல்லாமல் வேளாண் வண்டியில் ஏறி உட்காந்துச்சு. டப்புன்னு கதவு அடைச்சார். பக்கத்தில் உட்கார்ந்த உடனே வெக்கத்தை தூக்கி எரிந்து விட்டது கே.ஆர். விஜயா. கையோடு கை இணைந்தது. அவ்வளோதான் டிஎட்டு பாடுவா, மனசுக்குள்ளேயே பாடுறாங்க ரெண்டு டிஎட்டு இணைஞ்சிட்டாங்க. ஒருத்தர் மனசை ஒருத்தர் பரிமாறிக்கிட்டாங்க, அன்பை ஆரோக்கிய காதல் எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டாங்க. இப்போ வண்டி வந்து வந்தாந்து அவரை ட்ராப் பண்ணிடுச்சு. அந்த வண்டியில் ஏறி பிரயாணம் பண்ணதுலேயே காதலும் தன் வாழ்க்கையை பணிக்க ஆரம்பித்து விட்டது. கல்யாணம் செய்து கொண்டார். போதுங்களா, கல்யாணம் செய்து கொண்ட உடனே இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு நேயர்களை இப்போ நான் பொறுமையாக சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பொண்ணு ஒரு அழகாக இருந்துச்சுன்னு வைங்க, அந்த பொண்ணு ஒரு கம்பெனி வச்சுக்கிறோம், அந்த கம்பெனிலே ஒரு பொண்ணு அழகாக வருதுன்னா அந்த பல பேருடைய கண்ணில் அப்படி பார்வை வரும். கல்யாணம் ஆனவே பார்க்காதே, எல்லாம் பொண்ணை பார்க்குறதுக்கு எவன்னு கிடையாது. என்ன மாதிரி வயசானவங்களும் பார்க்கத்தானே செய்வாங்க, அது மறுக்கவே முடியாது இல்லையா. அது மாதிரி அந்த கம்பெனியில் இருக்க எல்லோரும் அந்த பொண்ணை பார்ப்பாங்க. அண்டே இப்படி ஒரு பொண்ணு நமக்கு மனைவியாக வரக்கூடாதுன்னு பார்க்குறது சகஜம். ஆனால் வெளியில் சொல்லிக்கிட மாட்டாங்க. அதில் சில பேர் என்பா சிலர் போட்டி போடுவாங்க, அந்த பொண்ணு எப்படியாவது என் கைக்குள்ளே போடுது. இது கம்பெனிகள்லேயும் இது நடக்குது, எல்லா கம்பெனியும் நடக்கும். ஒரு அழகான பொண்ணு ஒன்று போயிட்டா வேலைக்கு சிலருடைய சிலர் தான் சிலருடைய மனசில் அப்படி ஒரு எண்ணங்கள் உதயமாகிறது போல சினிமா உலகத்துலேயும் கே.ஆர். விஜயா நடிக்கும்போது பல பேரில் சிலர் சிலர் மட்டும் கே.ஆர். விஜயாவை எப்படியாவது நம்ம மனைவி ஆக்கும்னு முயற்சி பண்ணாங்க நேயர்களே. இது சில நடிகைகளுக்கெல்லாம் இந்த சோதனை நடந்தது, அது என்னாருன்னா நான் சொல்ல மாட்டேன். சிலர் மட்டும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவா, சிலர் தான் சினிமா உலகத்தையும் எப்படியாவது கே.ஆர். விஜயாவை நம்ம காதலி ஆக்கணும், மனைவி ஆக்கணும்னு சிலர்லாம் படுக்கையில் கூட கனவு கண்டுக்கிட்டு இருந்தவங்க நிறைய இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அம்மா கல்யாணம் வேலை நேரம் கட்டிக்கிட்டோன்னே போன் மேலே போகணும், விஜயா அவரை நம்பாத, அவர் சிட் பண்ணி எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிடுவார், அப்புறம் நீ அம்போனு ஆயிடுவேன், உங்களுக்குன்னு நான் காத்திருக்கேன். இப்படி ஏகப்பட்ட பொண்ணுயா அவருக்கு, இந்த மாதிரி அந்த சின்ன பொண்ணு நீ என்ன வயசானால் நீ வேறேன்னு அவருக்கு வேறு போன் போன் மேலே போகணும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கா, எதுக்கு என்ன இவங்களுக்கு கிடைக்கலையே. இப்படி போன் போட்டவங்களாம் யார், அந்த சிலர் அவங்களுக்கு கிடைக்கலையேங்கிற கோபத்தில் டப்பு 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 டப்புன்னு போன் அடித்து எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் முறியடித்து அவங்க வாழ்க்கையை துவங்கி நல்லா ஜே 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 ஜேன்னு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அந்த ஜே.ஆர். விஜயாவுக்கு நான் ஒரு 10 கதைகள் எழுதி அந்த குடும்பத்தில் நானும் ஒருவன் ஆகிவிட்டேன். குடும்பத்தையே நடத்த வேண்டிய பொறுப்பு தலையாய பொறுப்பு விஜயா தலையில் விழுந்து விட்டது. நல்லா கவனிக்க எப்பவுமே எந்த கம்பெனிக்கு போகாத ஒரு தேவையில் கம்பெனியை தாண்டி வருகிறார். நாங்கள் அங்கே டிஸ்கஷனில் உட்காந்துருக்கிறோம். வியாபாரி அரசியல் ஈடுபடக்கூடாது, இது ஒரு பாதிக்கு போகணும்னு சொல்லுறது 100க்கு 100 உண்மைன்னு யார் ஒரு அண்ணன் தான் சொல்லுவார். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம்.
கடந்த 3 ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களை பற்றியும், இன்று திரையுலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களை பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கிஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக டூரிங் டாக்கிஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். டூரிங் டாக்கிஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.